அன்பிற்கினியவர்களே, ஆசை மிகு வணக்கங்கள். சரி செல்லாம், நாளைக்கு அப்பா வாங்கி தருவார், சரியா? இப்பவா சாப்பிடலாம் என்று அழைத்தாள் அந்த தாய். என்ன பேசுற பிள்ளைகிட்ட, சொல்லக்கூடிய சொல்லா இது, நம்மளால முடியாதுல்ல என்றார் அவள் கணவர். முடியாதுதான், பட் இப்ப குழந்தை சரி செய்யணுமே என்றார். இப்ப சரி செய்யறது இருக்கட்டும், வருங்காலத்துல வாக்குறுதியை காப்பாத்த முடியாத அப்பான்னு என்ன கேவலப்படுத்துவா? வாக்குறுதியை காப்பாத்துறது பெரிய விஷயம் இல்லைன்னு கத்துக்குவா. முடியாதுன்னு சொல்றது நல்லதா இல்ல பொய் வாக்குகள் கொடுப்பது நல்லதா என்று கேட்டார் அவர். இன்று நிச்சயத்தை சொல்லுது பாருங்க. தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் என்று செக்கரியா பாடுகிறார். தம் மக்களுக்கு தாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தம் ஒரே மகனை மீட்பராக அனுப்பினார் கடவுள். நம்முடைய வாழ்க்கையில கூட பல வாக்குறுதிகளை நாம மேற் சொன்னபடி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு கூட நாளைக்கு வாங்கி தரேன், இன்னொரு நாள் போகலாம், உடனே முடிச்சு தரேன், ஒரு 10 நிமிஷத்துல என்று நம்மை அறியாமலே அளந்து விடுகிறோம். தகுதியான வாக்குறுதிகளை கொடுத்து முடிச்சு காட்டலாமா? நாம எப்படி?